Hi, I am Sostik from SRT Study Circle Group, PGTRB, Kalvi, Olivali, Education Methodology, PGTRB, Psychology, Unit 3, History and Culture of Tamil Nadu, Adam Pathetruguru, Adamar General Knowledge, Unit 3, History of Tamil Nadu. This is the 21st video. India will Angilayer Nirvaga Amaipu. உங்களுக்கு டைம் இருந்தா நோட்ஸ் எடுத்து எழுதுங்க இல்லனா பரவாயில்லை காதுல ஒரு முறை மட்டும் கேட்டுக்கோங்க போதும் PGTRB உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் சும்மா ஒரே ஒரு முறை காதுல மட்டும் கேட்டுக்கோங்க ஃபுல்லா ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு நான்கு முதன்மை நிறுவனங்களாக இயங்கியது அவை குடிமைப் பணிகள் ராணுவம் காவல் மற்றும் நீதித்துறை சோ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இந்திய நிர்வாக அமைப்பு நான்கு முதன்மை நிறுவனங்களாக இருந்தது குடிமைப் பணிகள் ராணுவம் காவல் நீதித்துறை முதல்ல குடிமைப் பணிகள் Civil service, that is, பணிகள் என்ற வார்த்தை முதன் முதலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது. So, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் சிவில் சர்வீஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதாவது குடிமை பணிகள் தமிழ்ல இது குடிமை பணி ஊழியர்களை ராணுவ அதிகாரியிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. So, ராணுவ அதிகாரியிடமிருந்து வேறுபடுத்துறதுக்காக இந்த குடிமை பணி ஊழியர்கள் வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. தலைமை ஆளுநராக காரன் வாலிஸ் 1786 இல் பதவியேற்றபோது தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றினார். சோ 1786 ல தனியார் வணிகத்துக்கு எதிராக சட்டம் இயற்றி இருக்கிறார் தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ் 1798 இல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றுக் கொண்ட வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். சோ அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை யார் அறிமுகப்படுத்துனது அப்படினாக்க வெல்லஸ்லி பிரபு அவர்தான் அறிமுகப்படுத்தி இருக்காரு 1798 ல அன்றைய இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தி இருக்காரு இவர் 1800 இல் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி இலக்கியம் அறிவியல் ஆகிய துறையில் பயிற்சி வழங்குவதற்காக ஒரு கல்லூரியை நிறுவினார். சோ வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணிருக்கார் அப்படினா 1800 ல கல்கத்தாவுல வில்லியம் கோட்டை கல்கத்தா இதே ரொம்ப முக்கியமான கேள்விதான் மொழி இலக்கியம் அறிவியல் ஆகிய துறையில பயிற்சி வழங்குவதற்காக ஒரு கல்லூரியை நிறுவி இருக்கிறார். அதே வேளையில் கம்பெனியின் இயக்குனர்கள் இதனை ஏற்க மறுத்து 1806 இல் இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவினார். சோ கம்பெனி இயக்குனர்கள் வந்து இதை ஏற்க மறுத்துட்டாங்க. அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் இருந்தது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலாந்து டைரக்டா ஆட்சி செய்யல. சோ 1806 இல் இங்கிலாந்தில் உள்ள ஹெய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவினார். சோ ஹெய்லிபரி அப்படின்ற கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவனாங்க கம்பெனியினுடைய இயக்குனர்கள் 1806 போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன் முதலில் 1833 ஆண்டு பட்டய சட்டம் அறிமுகப்படுத்தியது. போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்களை நியமனம் அப்படின்றது முதன் முதல்ல எந்த பட்டய சட்டம் அறிமுகப்படுத்ததுன்னா 1833 ஆண்டு பட்டய சட்டம் 1833 ஆண்டு பட்டய சட்டம் போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்களை நியமனம் செய்யலாம் அப்படின்ற கருத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியது. கம்பெனியின் இயக்குனர் அவையால் நியமனம் செய்யப்படாதவர்கள் போட்டித் தேர்வினை எழுத தகுதியற்றவர்கள் எனப்பட்டது. எனவே இந்த முறையானது நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை என்று அழைக்கப்பட்டது. ஸோ கம்பெனி இயக்குநர்கள் அவையால் நியமனம் செய்யப்படாதவர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடாது. அவங்க யார் நியமனம் செய்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் போட்டித் தேர்வு எழுதணும் அப்படின்றது இருந்தது. அதனால் இது வந்து நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுத்து 1853 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 1853 ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா காதில் கேட்டுக்கோங்க போதும் ஒன்றும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். இம்முறை 1858 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது. ஸோ 1858 ஆண்டு இந்திய அரசு சட்டம் அதில் உறுதி செஞ்சாங்க போட்டித் தேர்வுக்கான அதிகபட்ச வயது 23 நிர்ணயிக்கப்பட்டது. போட்டித் தேர்வுகளுக்கு எழுதுறதுக்கு அதிகபட்ச வயது 23 அப்படின்னு சொல்லி நியமித்தாங்க. 1858 ஆண்டு ஹெய்லிபரியில் இருந்த கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்டது. மேலும் குடிமை பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு குடிமை பணியாளர் தேர்வாணையம் வசமானது. ஸோ 1858 ஆண்டு ஹெய்லிபரியில் இருந்த அந்த கிழக்கிந்திய கம்பெனி அந்த கல்லூரியை அகற்றிட்டாங்க. மேலும் குடிமை பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு குடிமை பணியாளர் தேர்வாணையம் வசமானது. ஸோ குடிமை பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அது வசம் போயிடுச்சு. 1860 ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் மூலம் தேர்வெழுது அதிகபட்ச வயது 22 குறைக்கப்பட்டது. மேலும் 1866 இல் 21 1876 இல் 19 குறைக்கப்பட்டது. ஸோ 1860 ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் மூலமாக தேர்வெழுது அதிகபட்ச வயது 22 1866 21 1876 19 குறைச்சிருக்காங்க. ஸோ வயசு ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க அது முக்கியம். 1861 ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861 இது முக்கியமான கொஸ்டின் தான். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861. 1869 Surendranath Banerjee, Ramesh Chandra Dutt மற்றும் Biharilal Gupta ஆகிய 3 இந்தியர்கள் ICS தேர்வில் வெற்றி பெற்றனர். சோ 3 இந்தியர்கள் ICS தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க. 1869ல Surendranath Banerjee, SN Banerjee அப்படினு சொல்லுவாங்க. Ramesh Chandra Dutt மற்றும் Biharilal Gupta. சோ 3 இந்தியர்கள் வந்து ICS தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க. பாருங்க 1863ல் ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க. Surendranath Banerjee, Ramesh Chandra Dutt மற்றும் Biharilal Gupta மூணு பேரும் 1869ல ICS தேர்வுல வெற்றி பெற்றுங்கறாங்க. 1863லயே ICS தேர்வுல தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரினுடைய மூத்த சகோதரர். சோ 1863ல ICS தேர்வுல வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். ஞாபகம் வச்சுங்க, சத்யேந்திரநாத் தாகூர் 1863 ICS தேர்வு முதல் இந்தியர். இதன் விளைவாக 1892ல் குறைந்தபட்ச வயதினை 21 இருந்து 23 ஆக உயர்த்தப்பட்டது. சோ வயசு ரொம்ப குறைச்சிருந்தாங்க, அது திருப்பியும் 1892ல 23 உயர்த்தினாங்க. குறைந்தபட்ச வயது 23. மேலும் 1912ல் அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக லிங்ஸ்டன் பிரபு என்பவரின் தலைமையில் ஒரு அரசு ஆணையம், அதாவது ராயல் கமிஷன் நிறுவப்பட்டது. சோ ராயல் கமிஷன் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது 1912ல் அப்படின்னா லிங்டன் பிரபு. இது எதுக்காக அப்படின்னா அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக ஒரு குழு அமைச்சாங்க கமிஷன். பரிந்துரைகள் இந்தியர்களின் கோரிக்கையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்வதாக இருந்தது மட்டுமல்லாமல் குடிமை பணி தேர்வை இந்திய மயமாக்கியது. ஸோ எந்த ஆணையம் வந்து குடிமை பணி தேர்வை இந்திய மயமாக்கியது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ராயல் கமிஷன் யாருடைய தலைமைன்னா லிங்டன் பிரபு 1912. 1918ல் இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் படிப்படியாக இவற்றை அதிகரிக்கும் மாண்டேகு மற்றும் செம்ஸ்போர்ட் ஆகியோர் பரிந்துரைத்தனர். ஸோ மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1918ல் இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னும் படிப்படியாக இதை இன்னும் அதிகரிக்கணும்னு இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் குழு பரிந்துரைச்சது. 1923ல் ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு ராயல் கமிஷன், 1923ல் இன்னொரு ராயல் கமிஷன் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு தலைவர் வந்து லீ பிரபு அவர் தான். இது இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய காடுகள் பணி ஆகிய அனைத்து நியமனங்களும் இந்தியாவுக்கான அரசு செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ஸோ இந்த இந்திய ஆட்சி பணி, IAS, IPS, இந்திய காடுகள் IFS இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கான அரசு செயலருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அந்த நியமனங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி அது பரிந்துரைத்தது. இந்த 1923 ராயல் கமிஷன் லீ பிரபு தலைமையிலானது. அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதற்கும் லீ தலைமையிலான குழு பரிந்துரை செய்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு, அரசு பணியாளர் தேர்வாணையம் உடனடியாக நிறுவணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்த இந்த ஆணையம் என்னன்னா ராயல் கமிஷன் 1923ல் ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய தலைவர் லீ பிரபு. 1935 இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்தது. ஸோ 1935 இந்திய அரசு சட்டம், இது ரொம்ப முக்கியமான சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம் வந்து மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாகணுன்றதுக்கு வழிவகை செஞ்சிச்சு. 1935 இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம், மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம். அடுத்தது இராணுவம். 1856 3 இந்திய படைவீரர்கள் மாத சம்பளமாக மொத்தம் ரூபாய் 300 மட்டுமே பெற்றனர். 1857 கம்பெனி இராணுவம் 86% இந்தியர்களை கொண்டதாக இருந்தது. இருந்த போதிலும் இராணுவ உயர் பதவி அனைத்தும் ஆங்கிலேயர் வசமே இருந்தனர். இந்தியர்களுக்கான உயர் பதவி சுபேதார் மட்டுமே ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனை, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்தியர்களுக்கான உயர் பதவி அதிகபட்ச பதவியே என்னன்னா சுபேதார் தான் இராணுவத்தில். இது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் 86% இந்தியர்களாக இருந்தாங்க இராணுவத்தில். அப்படி இருந்தும் கூட அதிகபட்ச உயர் பதவி சுபேதார் மட்டுமே. காவல்துறை. இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கிய கேரன் வாலிஸ் பிரபு. ரொம்ப முக்கியமான லைனு, இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கேரன் வாலிஸ் பிரபு. ஜமீன்தாரர்களை காவல் பணியில் இருந்து விடுவித்து கேரன் வாலிஸ் 1891ல் முறையான காவல்துறையை உருவாக்கினார். ஸோ கேரன் வாலிஸ் ரொம்ப முக்கியம். நீதித்துறை அமைப்பு. அடுத்தது 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஸோ 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிறாங்க. 1773. 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸ் ஆகிய இடங்களில் பழைய உச்சநீதிமன்றங்களுக்கு பதிலாக 3 உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஸோ 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸ் 3 இடத்துல உச்சநீதிமன்றத்துக்கு பதிலாக உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே. அவர் ரொம்ப முக்கியமான லைனு, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியின் பெயர் சர் எலிஜா இம்பே. வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே. மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார். ஸோ மதராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய தலைமை இந்திய தலைமையான சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார். அடுத்து துணைப்படை திட்டம் 1798 இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமே துணைப்படை திட்டமாகும். ஸோ துணைப்படை திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு அவரால் துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வெல்லஸ்லி பிரபுவின் இந்த ராஜதந்திர முயற்சி ஆங்கிலேயரை இந்தியாவில் தலையாய சக்தியாக மாற்றியது. இவர் இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றினார். ஸோ இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு இருக்குதுன்றதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு அப்படின்னு மாற்றினவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் நிஜாம். அவர் தான் ஏற்றுக்கினார். ஹைதராபாத் நிஜாம் தான் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் அரசர் ஹைதராபாத் நிஜாம். அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள் தஞ்சாவூர், அயோத்தி, பேஷ்வா, போன்ஸ்லே, குவாலியர், இந்து, ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் இவங்க எல்லாருமே துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கினாங்க. இருந்தாலும் இதில் நமக்கு முக்கியமானது எது அப்படின்னாக்க ஹைதராபாத் நிஜாம் அவர் தான் ஏற்றுக்கிட்டார் ஃபஸ்ட்டு. அடுத்தது வாரிசு இழப்பு கொள்கை 1848. வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. டல்ஹவுசி பிரபு வாரிசு இழப்பு கொள்கையை அறிவித்தவர். 1848ஆம் ஆண்டு அவர் அறிவித்த கொள்கையின்படி சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி வாரிசுகளை தத்தெடுக்க நேரிடும் போது மன்னரின் சொத்துக்கள் தத்தெடுத்த பிள்ளைக்கும் மன்னரின் ஆட்சி பகுதி ஆங்கிலேயரின் தலையாய சக்திக்கும் செல்ல நேடும் எனப்பட்டது. இக்கொள்கையை இந்தியர்கள் கடுமையாக எதிர்த்தனர். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு இக்கொள்கை முக்கிய காரணமாக அமைந்தது. ஸோ வாரிசு இழப்பு கொள்கை தான் வந்து 1857ஆம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வித்திட்ட ஒரு முக்கியமானது இந்த வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹவுசி பிரபு இணைத்துக் கொண்ட பகுதியில் சதாரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பகத், உதய்பூர், ஜான்சி மற்றும் நாக்பூர். முதல் அவர் இணைத்துக் கொண்டது எந்த நாடு அப்படின்னா சதாரா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரிசு இழப்பு கொள்கை யார் அறிமுகப்படுத்துது அப்படின்னா டல்ஹவுசி பிரபு வாரிசு இழப்பு கொள்கை. ஸோ பிளாசி போர் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளம் அமைச்சது. கம்பெனியினுடைய துணைப்படை திட்டத்தின் மூலமாக வாரிசு இழப்பு கொள்கை மூலமும் இந்தியாவினுடைய பெரும்பான்மையான பகுதியில் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தாங்க. இக்கொள்கைகள் 1881ஆம் ஆண்டு தென்னிந்திய கழகத்துக்கும், 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகத்துக்கும், 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கும் விட்டு சென்றது. ஸோ கழகங்கள் என்னென்னு பாருங்கள். 1800 தென்னிந்திய கழகம், 1806 வேலூர் சிப்பாய் கழகம், 1857 பெரும் புரட்சி, முதல் இந்திய சுதந்திர போர். இதுக்கெல்லாம் வித்திட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் பார்க்கலாம். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்து திருவோம். நன்றி.